வணக்கம், நான் மக்களிசை பாடகி ராஜலட்சுமி. நியூஸ்டன் தமிழ் சேனலை மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நன்றி. விஜய் சாரு எங்களுடைய நோக்கம் அதுல நடிச்ச நடிகர்களை காயப்படுத்துறதோ அவங்கள புண்படுத்துறதோ கிடையாது. என்னன்னா, இன்னைக்கு வர சினிமாக்கள்ல பிரதானமா வந்து கண்ணு தான் இருக்கு. எல்லாத்துலயுமே ரத்த பாடைகள் அதிகமா இருக்கு சினிமாவில. நாங்க வந்து எந்த நடிகர்களையும் நீங்க சொல்ற மாதிரி எந்த பிரதான கதாபாத்திரங்களும், நாங்க வந்து அந்த அந்த சட்டையில நீங்க பாக்குற அந்த நடிகர்களை குறை சொல்ல வரல. சினிமா இன்னைக்கு இருக்கிற ஒரு விஷயத்த இப்ப சமீபத்தில் இருக்கிற விஷயங்களை தான் கனெக்ட் பண்ணிருக்கோமே தவிர யாரையும் புண்படுத்துற எண்ணம் நிச்சயமா இல்லை. அதுதான் சார், பிற்போக்குத்தனம் குறைஞ்சிடுச்சு. நீங்க சொல்ற வார்த்தையினால ஏத்துக்க முடியாது. பெண் சுதந்திரம் இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க சார், பெண் சுதந்திரம் இப்ப வரைக்கும் பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பொட்டை புள்ள வெளியே போனா சீக்கிரம் வந்துரு, பொட்டை புள்ள அதிகம் பேசக்கூடாது, யார் எது பண்ணாலும் மூடிட்டு வான்னு சொல்ல மாட்டோம். இல்ல, அப்படி இல்ல சார், அந்த அந்த கதாபாத்திரத்தினுடைய பார்வைக்கு அந்த வசனமே தவிர ஒட்டுமொத்தமா இப்படி இருக்கிறத நாங்க பதிவு பண்ணல சார். அவங்க அப்படி இருந்ததாலதான் அவங்களுடைய பெண்ணை இழந்துட்டாங்க. ஒரு கம்ப்ளைண்ட் கூட அவங்க பண்ணல சார். இன்னைக்கு பாலியல் பலாத்காரங்கள் நிறைய பதிவு செய்யப்படாத வழக்குகள் இருக்கு, அதனுடைய பார்வையில வைக்கப்பட்ட வசனம் தான் தவிர நாங்கள் பிற்போக்குத்தனத்தை ஆதரிக்கல, நிச்சயமா ஆதரிக்கல. அமைச்சர் வரும்போது நன்றி நிறைகளை கொஞ்சம் நல்லா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேருங்க. நல்ல கேள்வி. அதாவது இப்ப இருக்க ஆட்சி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கலன்னு இந்த படம் சொல்லுதா? இப்ப இருக்கிற ஆட்சி பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கல, கொடுக்குதா கொடுக்கலையா என்ற விவாதத்துக்குள்ளே நான் போல. பெண்களுக்கு அங்கத்துடைய சட்டத்துறை அமைச்சரே வராரு. அதுதான் சார், பெண்கள் நாங்க இப்ப இருக்கிற ஆட்சியை குறை சொல்றதுக்கு இந்த படம் எடுக்கல. ஆட்சி சார், நான் எல்லா கட்சியும் இந்த கதையில கனெக்ட் பண்ணிருக்கேன். தொட்டில் குழந்தைகள் திட்டம், கள்ளிப்பாலுக்கு கள்ளிப்பாலில் கொல்லப்படுகிற குழந்தைகளுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்ட மிக அருமையான ஒரு திட்டம் தொட்டில் குழந்தை திட்டம். தொட்டில் குழந்தை திட்டத்தில் வளர்ந்து இன்னைக்கு பெண்மணியா இருக்கிறவங்க சார், அதையும் சொல்லியிருக்கேன். கொண்டு வந்தது அந்த கட்சி வேண்டாம், தொட்டில் குழந்தை திட்டம், இன்னைக்கு மகளிருக்கான இலவச பேருந்துகள், எல்லா அரசாங்கமும் பெண்களுக்கு கொடுக்கப்படுகின்ற சலுகைகளை காமிச்சிருக்கோம். அந்த சலுகைகளை தாண்டி ஒரு சின்ன பெண், ஒரு 5வது வகுப்பு படிக்க போற ஒரு பெண் தமிழ் பரீட்சைக்கு கேம்பஸ் எடுத்துட்டு போறோம். அது என்னன்னா, ஒரு சுய பாதுகாப்புன்ற ஒரே ஒரு விஷயம்தான். அந்த கேம்பஸ்க்கு நிர்பயான் பேரும் வச்சிருக்கோம். ஸோ எந்த அரசாங்கத்தையும் குறை சொல்றதோ, மகளிருக்கு இவங்க வந்து எதுவுமே பண்ணலன்னு சொல்றதோ இல்லை. எல்லா அரசாங்கமும் மகளிருக்கு பெரிய சலுகைகள் கொடுத்துருக்காங்க. அந்த சலுகைகள் மட்டுமே மகளிருக்கு பத்தாது. ஒரு இந்திய தண்டனை சட்டத்தில் மிகப்பெரிய ஒரு பெண்கள் மீதான படுகொலையை விரிவாக வகை சேர்க்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. அது இப்போ இருக்கிற தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னது தான். ஸோ எந்த அரசாங்கத்துக்கும் குறை சொல்ல நாங்கள் வரல. பெண்களுக்கு அரசாங்கம் காலங்காலமாக செஞ்சுட்டு வர சலுகைகளின் பின்னணியில் அந்த பெண் மிக தைரியமாக வகுப்பறைக்கு போகிறா அப்படின்றது தான் காட்சிப்படுத்துறோம். அந்த குழந்தைக்கு பேர் வந்து ஸ்ரீமதி வச்சிருக்கு. ஆமாம், அதுக்கு உங்களுக்கு அர்த்தம் இல்லை. காரணம் தெரியும் சார், ஒரு பெண் ஸ்ரீமதிக்கு இன்னொரு அதுக்கான விடை கிடைக்கல. கரெக்டாக அதான் நீங்கள் அந்த நிர்பயான்னு நாங்கள் ஜாமீன் பாக்ஸ் வச்ச மாதிரி அந்த பெண்ணுக்கு ஸ்ரீமதியின் பேர் வச்சதுக்கு காரணம் இருக்கு. அது பத்திரிகையாளர் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு குறியீடை எங்களால் முடிந்த அளவுக்கு பயன்படுத்துகிறோம். ஸோ நீங்கள் கேட்ட மாதிரி அந்த ஸ்ரீமதின்ற ஒரு பேர், அந்த பெண்ணுடைய பெயரும் ஸ்ரீமதி தான். ஹீரோயினுக்கு பேர் வச்சிருக்கீங்க சார், பாரதின்னு. ஆ, பாரதி. எதனால சார் பாரதி அப்படின்னாலே உங்களுக்கு மீனிங் தெரியும். பாரதி கண்ட புதுமை பெண் சார், பாரதின்ற பேரே ஒரு வைபு, ஒரு பாசிட்டிவான ஒரு பேர். பேர் வச்சாதான் புரட்சியாளர் இருப்பாங்களா? அப்படி இருக்கும். நாங்கள் இந்த படத்தில் பாரதியார் போட்டோவே காமிச்சிருக்க மாட்டோம். நீங்கள் கேட்டது
பாரதியின் பேர் வச்சிருக்கோம் சார். தொட்டில் குழந்தை திட்டத்தில் கள்ளிப்பால் ஊற்றி கொல்லப்பட வேண்டிய ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்கு தத்து எடுக்கிற அந்த தந்தை திருநாவுக்கரசு வச்ச பேர் தான் பாரதி. அந்த பாரதி என்ற பேரில் ஒரு பெரிய வைப்ஸ் இருக்குது இன்னைக்கு வரைக்கும் இருக்குது. 2023லையும் இன்னை வரைக்கும் பாரதியின் பேர் வச்சுட்டு இருக்காங்க. ஹரிதா அமிதா அப்படின்னு பேர் வைக்கிற காலகட்டத்திலையும் பாரதின்னு பேர் வைக்கிறாங்க. அந்த பாரதி ஆனா பெண்ணான்னு கூட நம்மளால் சொல்ல முடியாது. ஆணுக்கும் பாரதி பேர் இருக்குது, பெண்ணுக்கும் பாரதி பேர் இருக்குது. ஸோ அதில் மிகப்பெரிய சமத்துவம் இருக்குது. ஆனா பெண்ணா அப்படின்றதுலாம் கிடையாது, எல்லாரும் சமம் அப்படின்ற ஒரு விஷயம் அதுக்குள்ள இருக்கு. அதனால அந்த கதாபாத்திரத்துக்கு பாரதியின் பேர் வச்சு தவிர்க்கப்படணும். நாங்க ஒரே நிலைப்பாட்டில் இல்ல, இப்பயும் அடிச்சு சொல்றோம் துப்பாக்கி எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு ஆகாது. பெண்கள் இந்த பிரபஞ்சமே பெண்கள் தான், பெண்கள் ரொம்பவும் பாதுகாக்கப்படணும், ரொம்பவும் பாதுகாப்பு. உங்கள் அம்மா, என்னுடைய அம்மா, தங்கை, சகோதரிகள், குழந்தைகள் அப்படின்ட்டு பெண்கள், அவங்க தான் இந்த பிரபஞ்சம், அவங்க பாதுகாக்கப்படணும். ஒரு சிறு குழந்தை கூட அச்சமில்லாமல் வாழ வேண்டும் என்று சொல்கிறதுக்காக தான் ஒரு விஷயம், துப்பாக்கின்ற ஒரு விஷயம்ன்றதால தான் பேசுகிறாங்க எல்லோரும். ஸோ அதனால தான் அந்த துப்பாக்கின்ற விஷயத்தை அங்கே நாங்கள் முன்னிலைப்படுத்தலை, அது பின்னணியில் ஒரு கதை சொல்லியிருக்கோம். நாங்கள் மன்னிச்சிடுங்க சார், சொல்லிடுங்க. மனைவி, என்னுடைய அம்மா, என்னுடைய மகள், என்னுடைய குழந்தை, சகோதரிகள் எல்லாருமே சார், அவங்க தான். துப்பாக்கி கொடுப்பது வந்து வன்முறைக்கு வித்தாகும் சார். துப்பாக்கி அவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியாது சார். நாங்க இந்த கதையில அவங்களுக்கு துப்பாக்கி கொடுக்கணும்ன்ற ஒரு கிளைமேக்ஸ்ல நாங்க டிசைட் பண்ணவே இல்லை. நிறைய கேள்விகள் இப்ப எழுது இல்லையா, அதாவது வினாக்கள் எழுப்பும் போதுதான் சார் அதுக்கான விடைகள் நிறைய வரும். ஒரு வினா எழுப்பும் இங்க யாருமே கேள்விகளே கேட்கறதில்ல. ஸோ இந்த படத்தின் மூலமாக நிறைய கேள்விகளை கேட்க வைக்கிறது தான் எங்களுடைய நோக்கமே தவிர, விடை ஒவ்வொருத்தவங்களுக்கிட்டையும் விடை இருக்குது சார். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த படத்தை நீங்கள் ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவீங்க, அவர் ஒரு மாதிரி புரிஞ்சுக்குவார். ஸோ வினாக்கள் தான் இங்கே ரொம்ப முக்கியமே தவிர, விடைகள் நிறையா இருக்குது சார் உலகத்தில். சரி சார், நீங்கள் வந்து கருத்து சொல்லிட்டீங்க. இப்போ பாரதி துப்பாக்கி கேட்டாங்க இல்லையா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள். பாரதிக்கு துப்பாக்கி அவங்க வந்து சொல்லிட்டோம், அவங்களே சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. துப்பாக்கி நீங்க கேட்டீங்க இல்லையா, ஒரு பெண்ணின்ற முறையில நீங்க பண்ண சொல்லுங்க. சென்சார் தான் ரொம்ப நல்ல கேள்வி. அதாவது சார், தணிக்கை விதிகளுக்கு உட்பட்டு தான் இந்த படம் வந்திருக்கு. சென்சார் யூஎஸ் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஒரு ஒரு பெண்ணை இன்னைய வரைக்கும் சார் நிறைய பொம்பளை பொட்டச்சி அப்படின்ற வார்த்தைகள் இந்த சமுதாயத்தில் பயன்படுத்தக்கூடாத வார்த்தைகள். பெண்கள் ஏன் அப்படி சொல்ல மாட்டேன்றாங்க, ஒரு பொம்பளை தானே நீ, ஆஃப்டர் ஆல் ஒரு பொம்பளை தானே அப்படின்ற வார்த்தைகள் இன்னை வரைக்கும் கேள்விப்பட்டுருக்கோம். ஸோ அப்படி ஒரு வார்த்தை தான் சென்சார். அந்த நீங்கள் கேட்ட மாதிரி அந்த இடத்துல சென்சார் கட்ஸ் இருந்தது. இன்னும் கூட கொஞ்சம், ஏன்னா அவன் ஒரு பள்ளி செல்லும் சிறுமியை பாலியல் பலாத்காரம் பண்ணுற ஒரு கதாபாத்திரம் சார். அவங்க அவங்கெல்லாம் நேர்மையாக பேசவே மாட்டான், ரொம்ப கேவலமாக தான் பேசுவான். என்னால் அதை விட அதிகமான வசனங்கள் கூட அங்கே எழுதணும்னு தான் நினச்சேன். அதுக்கு தணிக்கை குறைவு வந்து ஒத்துக்காது இல்லையா. அவங்களுக்கு அவங்க விதிகளுக்கு உட்பட்டு தான் அந்த வசனங்கள் வைக்கப்பட்டிருக்கு. சார், நீதிமன்றத்தில் நீங்கள் சீன் சட்டத்துறை அமைச்சர் வராரு, அந்த எல்லாரும் கேட்டு ஆலோசனை பண்ணி வச்சிங்களா? ஏதாவது உடல் உபாதைகள் இருக்கலாம், அதனால அசௌகரியங்கள் இருந்தால் நீங்கள் அமர்ந்து பேசலாம் சொல்கிறாங்க. அது அவருடைய வயது, அதற்கான நீதிமன்றம் கொடுக்குற ஒரு மரியாதை. சட்ட அமைச்சர்ன்றது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதி சார். அது இல்லாமல் அமைச்சர் வந்து மக்களுடைய சொத்து, ஸோ மக்களுக்கான ஒரு விஷயம். அதனால் அவருக்கு அவருடைய வயதின் காரணமாக, மூப்பின் காரணமாக அமர்ந்து கூட பேசலான்னு நீதிபதிகள் சொல்லலாம், சொல்லியிருக்காங்க. அவர் உள்ளே வந்த உடனே அந்த அரசியல் மேடையில் பேசுகிற மாதிரியே பேசுவார்.
நான் லைவ்ல இருக்கேன்னு அதிகமான ஆடியோ லைன்ஸ்ல அவர் வந்தாருன்னு அவரே போட்ட டைலாகா இல்ல நீங்க எழுதி கொடுத்தீங்களா? இல்ல இல்ல இந்த டைலாக பொறுத்த வரைக்கும் இல்ல சார், அவர் அவர் ஒரு அரசியல்வாதி அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. பத்திரிகையாளர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்றோம், சோ அந்த கண்ணோட்டத்தை மாத்தணுன்றதுக்காக நான் முயற்சி தான் சார். ஏன்னா ஒரு கேரக்டர் நடிக்கும்போது அவருடைய பின்புலம் ஒன்று விசாரிப்பீங்க. இப்ப நீங்க சொன்ன மாதிரி நான் ஐயா அவர்கள் ஒரு அரசியல்வாதி, அவருடைய ஒரு கட்சியினுடைய நிறுவனர் எல்லாமே. ஸோ அவரை நீங்க சொல்ற மாதிரி அவரையோ அவர் சார்ந்த விஷயங்களையோ காயப்படுத்துறது எங்க நோக்கம் இல்லை. கனெக்டிவிட்டி கிடைக்குது இல்லையா, அதுக்காக தான் அவர். அது எனக்கு ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா தான் இருந்த தவிர நான் அது மைனஸா நினைக்கல. ஆ ப்ளீஸ் சார், சில நீதிமன்றங்கள்ல இந்தி இருக்கு, இந்திய தூக்கணும் இனி வரைக்கும் நம்மளும் போராடிட்டு இருக்கோம் சார். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் சார். நாங்க முதல்ல நிச்சயமா முதல்ல வழக்கு விசாரணை ஆங்கிலத்தில் தான் நடைபெறும். ஸோ திரைப்படத்துக்கான தேவையை கருதி அது தமிழ்ல வச்சிருக்கோம் சொல்றோம். எங்க நீங்க கேட்ட ஒரு கேள்வி கரெக்ட், இந்தி அதாவது தமிழகத்திலும் சரி வேற முக்கியமான ஒரு விஷயங்களிலும் சரி இந்தி முழுமையாக தமிழகத்தில் அழிக்கப்படவில்லை. அந்த வருத்தத்தின் வெளிப்பாடு அங்கே இந்தி வச்சு சார். அவங்க மேடம் வந்து ஒரு சீன்ல வந்து மோடிக்கு எதுவும் மெசேஜ் இது பண்ணுவாங்க சார். ஆம் லைசன்ஸ் இன்டர்நெட்ல நீங்க போனீங்கன்னா எல்லாருமே அதுதான் பார்ப்பீங்க. ஸோ அது சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஆம் லைசன்ஸ் ஆக்ட் ஆப்ல என்ன இருக்கோ அதுதான். தணிக்கை குழு இதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க சார். இருக்கு தணிக்கை குழு படம் பார்த்து சார் சென்சார் பண்ணப்பட்ட காப்பி தான் நீங்க பாத்திருக்கீங்க. குற்றம் புரியும் நபர்களின் உளவியலை கவனித்தால், ஏன்னா அவர் தான் படத்தோட அனட்டகானிஸ்ட். சோ ஒரு ஒரு லாயர் வந்து நீதிபதிக்கு ஒரு ஒரு மரியாதை செலுத்தி விட்டு தீர்ப்பு படிக்கும் போது எழுந்து சென்று இருக்காங்க. அது இல்லாம இந்த கதையில அவர் ஒரு எதிர்மறை கதாபாத்திரம். சோ அந்த கதாபாத்திரம் அப்படிதான் பண்ணும், அதுக்காக தான் அவர் ஏழை வச்சிருக்கோம் சார். இள வயசுல பாரதியுடைய தோழியே கற்பழிச்சவரே அவர் தான் அப்படின்னு கனெக்ட் பண்றோம். சரி, எதிர்மறை கதாபாத்திரம்ன்றதால நீங்க எதிர்பார்க்கிற நேர்மைகளை நாங்க அங்க காட்சிப்படுத்த மாட்டோம் கண்டிப்பா. முன்னாடியே கமிட்டான ஒரு மூவி தான் இது. அயலிக்கு அப்ப நான் வந்து இது ஷூட் பண்ணும் போதுதான் அயலியே ரிலீஸ் ஆனது. சோ இது வரிசையா உமன் பேஸ்டா வருது அப்படிங்கறது வந்து இது யதார்த்தம் தான். அது வந்து அதுவா வருது, நானா போய் தேடி போய் இதுதான் சூஸ் பண்ணணும்னு அப்படி எல்லாம் பண்ணல. ஓகே சார், மிக்க நன்றி. சப்போர்ட் பண்ணுங்க சார், சப்போர்ட் பண்ணுங்க சார். தேங்க்ஸ் சார். கடைசி ஒண்ணு சொல்லுவேன், பாரதி நீ ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லுங்க. கண்டிப்பா கேளுங்க சார், கண்டிப்பா. அந்த துப்பாக்கி கேட்டதை பத்தி சொல்லுங்க, நீங்க ஒரு பெண்ணின் முறையில சொல்லுங்க. ஓகே சும்மா போயிட்டு இந்திராவுக்கு இப்படி நடந்துருச்சு, ஊர்ல இருக்க எல்லா பொண்ணுக்கு நடக்குதுன்னு ஒரு வழக்கு போட்டிருந்தா இந்த வழக்கு ரொம்ப சாதாரணமான ஒரு வழக்கா போயிருக்கு. துப்பாக்கிங்கிற ஒரு விஷயம் உள்ள வந்தோடனே எல்லாரும் திரும்பி பாக்குறாங்க, பொதுமக்கள் திரும்பி பாக்குறாங்க, எல்லாருக்குள்ளயும் ஒரு கேள்வி வருது. அப்புறம் அவங்க நிறைய கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. சோ இங்க இருக்கிற பிரச்சனையை வெளிச்சத்து கொண்டு வரணும்னா அதுக்கு ஒரு கருவி தேவைப்படுது. அதுதான் ஹீரோயின் எடுத்துக்கிட்ட கருவி துப்பாக்கி. அவ்வளவு என்ன சொல்லணும் ஒரு நாயகியா ஒரு படம் பண்ணி ஒரு மக்கள் பிரதிநிதியா நீங்க எல்லாம் வந்து பார்க்கும் போது இப்ப இன்னைக்கு கூட அவர் படம் பார்க்க வந்திருக்கிறாரு, நான் மட்டும் வந்து பிரஸ் மீட்ல நின்றுட்டு இருக்கேன். இது வந்து இப்ப அவர் வந்து நின்று நான் வந்து வேடிக்கை பாக்குறது இது எல்லா காலகாலமா நடந்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஆனால் நான் நின்று அவர் வந்து என்னை என்கரேஜ் பண்ணுறதுங்கிறது உண்மையிலேயே வந்துட்டு பாரதியை ஃபஸ்ட்டு சப்போர்ட் பண்ணுற ஒரு மனுஷன் வந்துட்டு செந்தில் கணேசன் தான் நான் நினைக்கிறேன். ஸோ அந்த நேரத்தில் நான் அவருக்கு ரொம்ப தேங்க் பண்ணணும். எல்லா வகையிலையும் எனக்கு நிறைய சுதந்திரம் கொடுத்துருக்கிறாரு, மனசார என்னை வந்து என்னோடய வளர்ச்சிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி நின்றுருக்காரு. தொடர்ந்து நடிப்பீங்களா இல்லை நாயகியை மட்டும்தான் நடிப்பீங்க? ஆக்சுவலாக எனக்கு நடிக்கிறது பற்றி பெருசாக ஐடியா இல்லை. அதாவது நான் அடுத்து இந்த மாதிரி கதை நடிப்பேன், இந்த மாதிரி படம் நடிப்பேன் அப்படின்னு எனக்கு தெரியல. இந்த படமே வந்து சார் வந்து சொன்னாங்க இதில் வந்து ஒரு யதார்த்தமான
ஒரு கதாபாத்திரம், அதை நீங்கள் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது மாதிரி ஒருவேளை தொடர்ந்து கதைகள் வந்தால், அது பொருத்தமாக இருந்தால் கண்டிப்பாக நடிப்பேன். Hi, this is Minna. Like, share, subscribe, News 10 Tamil.